இன்னைக்கு அன்லட்சுமி கிச்சனில் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய போகிற இந்த லெக் பீஸ் ஃப்ரைக்கு நான் மூணு லெக் பீஸை நல்லா ஸ்லிட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதுக்கு தேவையான மேரினேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் புதினா மல்லித்தலையை ஒரு கைப்பிடி எடுத்து அதை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி போட்டிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். நம்ம தயிரும் விட போகிறோம், நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்து இப்போ மசாலா, நான் வந்து நம்ம கரம் மசாலா பவுடரை நான் போடுறேன். எல்லா இறச்சது அப்படிங்க ஃப்ரை பண்ணுறதுனால நம்ம எதுவும் தனித்தனியாக பட்டை சோமுன்னு போட போகிறதில்ல, பட்டை மிளகெல்லாம் போட போகிறதில்ல, எல்லாம் சேர்ந்து போட்டிருக்கோம். கரைச்சி போட்டு பொடியது. அடுத்து மிளகு, மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். மிளகு பொடி எல்லாமே பொடி தான் போடுறேன். அடுத்து சோம்பு, பெருஞ்சீரகம் இதை போடுறேன். அடுத்து மஞ்சத்தூள், ரிஷிக்கு தேவையான மஞ்சத்தூள். அடுத்து சீரகம், சீரகமும் பொடிச்சது. அடுத்து மிளகாத்தூள், ரைட் சில்லி பவுடர், காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ போடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மேலே மசாலாலாம் ஒட்டி இருக்கணும், அதனால் மல்லித்தூள். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டும் வெங்காய பேஸ்ட்டும் போட போகிறோம், அதனால் நான் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கிறேன். இப்போ தயிர் விட்டுடலாம். தயிர் விட்டு இப்போ நம்ம இதை நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி விட்டுடலாம். பார்க்கலாம், நான் நல்லா கையிலேயே மேரினேட் பண்ணி நல்லா அந்த ஸ்லிட்டுக்குள்ளேலாம் உள்ளே இருந்து மசாலா போகிற மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். நம்ம அந்த லெக் பீஸை மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலே கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம கடாயில் நெய் இருந்தால் நெய் விடுங்க, இல்லை கொஞ்சம் பட்டர் விட்டுக்கிறேன் நான். நம்ம இது கூட ஆயில் விட போகிறோம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு நான் வந்து ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதில் போட்டலாம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பச்சை ஸ்மெல் போகட்டும். வெங்காயம் தக்காளி நம்ம பேஸ்ட்டை அரைச்சி போட்டது. காரணம் வந்து உங்களுக்கு எல்லாமே பேஸ்ட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து அந்த லெக் பீஸ் ஃப்ரை நல்லா வரும். இப்போ அது என்ன பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இப்போ இந்த லெக் பீஸை மேனேஜ் பண்ணி வச்சுருக்க லெக் பீஸை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக இந்த கடைசி இருக்கிற லெஃப்ட் ஓவரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் கலந்து விட்டுக்கலாம். நான் அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கலந்து இதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம். அப்படியே பரட்டி பரட்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் குக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா துவைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்னும் ஓப்பன் குக்கிங்லேயே இந்த மசாலாலாம் இது மேலே படுற மாதிரி நல்லா போட்டுட்டே வந்தோம்னா, நம்ம எதனால தான் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம், எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக போட்டிருக்கோம், ரீசன் இதுதான். இது மேலே போட்டுட்டே வந்து இது எப்படி ஓப்பன் குக்கிங்லேயே வச்சா நல்லா நம்ம ரோஸ்ட் ஆகிரும். கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம். நல்லா அந்த மசாலா எல்லாமே நம்ம பரட்டி பரட்டி அது மேலேயே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துரும். நல்லா பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. நல்லா நீங்கள் வந்து இப்போ கடையிலெல்லாம் வாங்குனீங்கன்னா எண்ணெய் வந்து நிறையா ஊற்றி அப்படியே ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, மேலே வந்து மசாலாலாம் இருக்காது. நீங்கள் இது வெறும் ரசம் பருப்பு சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான லெக் பீஸ் ஃப்ரை பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.